வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் நான் இன்னைக்கு திருவள்ளுவர் மாவட்டம் பூவனூர் கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து காட்டுப்பாக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க வந்து இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கோம் நாங்கள் இவங்களுக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இவங்க பேத்தி நம்ம டான்ஸ் கிளாஸில் படிச்சிட்டு ஸோ அப்படி தான் தொடர்பு அப்படி தான் பழக்கம் ரொம்ப வீட்டுக்கெல்லாம் போனதில்லை ஆனால் அவங்க மேலே ரொம்பவே மரியாதை உண்டு நிறைய ப்ரோக்ராம் நம்ம கூட அவங்க கூட பயணிச்சிருக்கோன்றதுனால அவங்கள பற்றி தெரியும் அவங்க ஒரு நாள் காஞ்சிபுரத்துக்கு நம்ம கடைக்கு வந்தப்போ வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கோமா அதுக்கு உற்சவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்படி தான் இந்த வேலை ஆரம்பித்தோம் உற்சவர் வந்து என்ன உற்சவர்னு கேட்டால் சிவன் கோவில் கட்டிகிட்டு இருக்கோன்னாங்க சிவன் கோவில் கட்டுறது அவ்வளோ சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் வந்து ஆல்ரெடி மூணு லிங்கம் ஊர்லேயும் சரி அதுக்கப்புறம் சென்னையில் இங்கே திருவள்ளூர் ப பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்கலூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு சிவலிங்கத்தை எடுத்து அவர் கட்டும்போது அவர் அனுபவித்தது அதுக்கப்புறம் இன்னொரு நம்ம முகப்பேர் முகப்பேரில் இருக்கக்கூடிய முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கற்பகேஸ்வரர் கற்பக சௌந்தரி சமேத கற்பகேஸ்வரர் இந்த கோவிலெல்லாம் எடுத்து கட்டும்போது அவங்க எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் என்னடா இவங்க அம்மா அம்மாவும் பிள்ளையும் தான் வந்து நிற்கிறாங்க இவங்க எப்படி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருந்தது பட் நம்ம எனக்கு என்னோடய வேலைகளுக்கு நெருவில் நிறையா சிந்திக்க முடியல இருந்தாலும் கடந்த ஒரு வாரமாக இவங்க வந்து இப்போ நான் கொடுக்கணும் நாளைக்கு உற்சவர் வந்துடுவார் ஸோ நாளைக்கு வந்து கொடுக்கணும் நாளைக்கு எடுத்துகிட்டே கொண்டு வந்து கொடுக்கலாம் ஆனால் எனக்கு என்னவோ தெரில மனசங்கே இருக்க விடலை ஏதோ அவங்க வந்து உடல்நிலையும் சரியில்லை தேதி செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வந்து இங்கே கும்பாபிஷேகம் அவங்க டைமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு என்னவோ தெரில இங்கே நானும் போகணும் அப்படின்னு உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது அதுக்காகவே இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து கிளம்பி வந்தேன் காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தால் கரெக்டாக நம்ம கடையில இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் காட்டுது இருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் காட்டுச்சு ஸோ அவ்வளோதான் தூரம் இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் இவங்களுடைய அந்த ஸ்டோரி கேட்கும்போது உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வரணுமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படி தான் நானுமே இன்றைக்கி உணர்கிறேன் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வந்து இந்த இடம் ஃபுல்லாக விவசாய நிலம் ஏற்களப்பை அத்தனை வருஷமாக விதைச்சிட்ருக்குற ந நிலம் தான் ஆனால் அன்னைக்கு ஏற்கலப்பை ஒழும்போது ஏற்கலப்பையில் மாட்டி ஒரு பிள்ளையார் வர்றாரு அதை ப தொடர்ந்து சிவலிங்கம் அம்பாள் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு விக்கிரகங்கள் ஒரே இடத்துல அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதையெல்லாம் எடுத்து இது சின்ன கிராமம்தான்றதுனால வரப்பில் வச்சு அந்த ஊர் மக்கள் வழிபட்டு இருந்திருக்காங்க காலப்போக்கில் ஒவ்வொரு விக்கிரகமாக காணாமல் போய் கடைசியாக இருக்கிறது சுவாமி அம்பாள் நந்தி இந்த மூணும் வந்து கடைசியாக இங்கே இருந்திருக்கு அந்த நேரத்தில் அம்மா நிறையா சமுதாய பணி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வர்தா புயல் வந்த டைமில் அவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே அவங்களுடைய தெய்வமான அம்பாளுக்கு ஒரு இடம் கட்டணும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு இங்கே ஒரு இடம் வாங்கியிருக்காங்க இந்த இடத்த வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியுது இது வந்து ஆக்சுவலி வந்து இங்கே சிவபெருமான் அவரே அவங்கள கொண்டு வந்திருக்காங்க நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பிளான் பண்ணோம் நம்ம நடத்திக்கிறோன்னு அப்படி இல்லை அது அதுவாக நடந்துருக்குன்றது அது காலம் தான் பதில் சொல்லிட்டு இருந்துருக்கு அவ்வளோ அழகா இந்த இடத்துல இப்போ அவ்வளோ சிரமத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக போராடி இன்றைக்கி அந்த கோவில் வந்து ஒரு நிலைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போது இது மிகப்பெரிய விஷயம் எப்போதுமே அந்த நான் ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து ஒரு பிரசவத்தோடு தான் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன் இன்றைக்கி இவங்க வந்து அந்த பிரசவிக்கிற நேரத்தில் அவங்க இருக்கிறத நான் பார்க்குறேன் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலோடு தான் நான் அவங்கள பார்க்கவே வந்தேன் உண்மையிலேயே இங்கே சுவாமி வந்து அவ்வளோ அழகாக இருக்கார் முழுக்க முழுக்க வயக்காட்டுக்கு நடுவில் அவங்களுடைய சொந்த இடத்துல இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆனால் இவங்க பிறவி பயனே இதாக இருந்திருக்கு இந்த கோவில் கட்டணுன்றதுக்காகவே இப்படி ஒரு எண்ணம் தோணணுன்றதுக்காகவே அவங்களுக்கு உடல்நிலையெல்லாம் சரியில்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அது ஏன் எதுக்குன்னு அவங்க வந்து நிறைய பார்க்கும்போது இப்படி ஒரு இடம் அவங்க அவங்களுக்கு இருக்குது அதில் சிவபெருமான் எழுந்தருள இருக்காருன்றது வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா எனக்கு இவங்க ஃபேமிலி மொத்தமும் தெரியும் அவங்க பொண்ணு அவங்க பேத்தி அவங்க பையன் எல்லோரையுமே நான் பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆத்மாவும் அது பிறப்படுத்ததுக்கான நோக்கம்னு ஒன்று இருக்கும்ல அந்த நோக்கம் இன்னைக்கு கொண்டு வந்து இவங்களை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை இப்படி ஒரு கிராமத்தில் வந்து உட்காந்து இவ்வளோ பெரிய கோவிலை கட்ட வச்சுருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளாக பண்ணுறதில்ல காட்டாற்று வெள்ளத்தில் நம்ம அடிச்சுக்கிட்டு போகிறோம் அந்த சுவாமி தான் நம்மளை நகர்த்திட்டு போகிறாரு ஒவ்வொரு விஷயமும் இதன் இவங்களால் தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஏன்னா இவங்க அந்த சிவலிங்கம் அந்த சுவாமியெல்லாம் வெளிப்பட்டப்போ அந்த சுவாமி விக் யாரால யாரால் எடுத்து வெளியே வைக்கப்பட்டதோ அவர் வந்து அதை எடுத்து வச்சு கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாராம் அதனாலேயே எல்லாரும் அது பக்கத்தில் போகவே பயந்துருக்காங்க இது ஏன் நடந்தது எதுக்காக நடந்தது அப்படின்னா இப்படி ஒரு அம்மா இந்த ஊருக்கு வந்து அவங்களால இந்த கோவில் வரணும் அப்படின்றது சிவபெருமானுடைய எண்ணமாக இருந்திருக்கு ஏன்னா மூணு சிவன் கோவில் கட்டின எங்கள் மாமனாரோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளவு ஒரு ஒரு உளைச்சல் எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கலை என் குழந்தனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம் கல்யாணம் எப்படாக முடியும் அப்படின்ற ஒரு வேதனையோட எங்கள் மாமியார் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஒரு இடத்துக்கு ஜாதகம் பார்க்க போயிருந்தோம் எங்கள் மாமினாருக்கு அதிலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னா கூட எங்களுக்காக வந்துட்டு அங்கே வந்து அவர் கேட்டார் என்ன கேட்டார்னா இந்த கோவிலை நான் எப்போ கட்டி முடிப்பேன்னு கேட்டார் அதாவது மற்றது எல்லாம் சுவாமி பார்த்துப்பார் என்னை எனக்கு கொடுத்த பணி இந்த பணி இந்த பணியை நான் பண்ணேன்னா ஏன் பணியெல்லாம் சுவாமி பண்ணியிருப்பாருன்ற அந்த நம்பிக்கை எங்கள் மாமனாருக்கு ஆழமாக இருந்தது அதே நம்பிக்கையை பார்க்குறேன் இவங்கக்கிட்டையும் ஏன்னா இவங்க பேத்தியாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நாகரிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வந்தது இப்படி ஒரு எண்ணம் ஏன் உதிச்சது இது எல்லாம் வந்து அறிஞ்சவர் சிவபெருமான் மட்டுமே இன்றைக்கி நான் பார்த்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே எதுவுமே மனுஷ சக்தியால் இயங்கலை எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லுன்றதை நான் இன்னைக்கு உணர்றேன் இந்த கும்பாபிஷேகம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கு நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோலயே நான் அவங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி இப்போ நம்ம இந்த உற்சவருக்காக பேசும்போது தான் அவங்க உடல்நிலை சரியில்லை அவங்க குரல் அப்படி இருக்காதே அப்படின்னு நோ யோசிக்கும்போது தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அம்மா நான் ஏதாவது பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு டக்குன்னு எனக்கு ஞாபகம் என்னென்னா நம்ம சண்டியோக யாகத்துக்கு வந்த தம்பி சேலத்தை சேர்ந்தவர் அவர்கிட்ட சொல்லி அவர் யாகசாமான் ஃபுல்லாக அவர் வாங்கித்தரேன் இருக்கார் அதாவது யாகசாலைக்கு தேவைப்படக்கூடிய அந்த நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கக்கூடிய அந்த சாமான் ஃபுல்லாக அவர் கொடுக்குறேன் இருக்கார் அது மாதிரி உங்களுக்கும் இந்த சிவபெருமானுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்து உங்கள் ஏன்னா இதை வீடியோ பார்க்குற எல்லாருக்கும்லாம் தோணாது உங்களுக்கு ஆள் மனசில் இந்த சிவபெருமானுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எனக்குமே நிறைய வேலை அடுத்த விநாயகர் சதுர்த்தி எக்ஸிபிஷன் எல்லாமே இருக்குன்னாலும் என்னுடைய கடமை இதை நான் சொல்லாமல் இருந்தேன் எனக்கு அந்த எண்ணம் இருக்குது இன்னொன்று மக்கள் மக்கள்கிட்ட எங்களை கொண்டு போய் செலுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு சிவபெருமான் கொடுத்துருக்கார் இப்போ நாங்கள் அப்படி சொல்லி தான் சண்டியாகத்துக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க ஸோ அதே எண்ணத்தோடு மட்டுமே நான் வந்து இதை உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நானும் வருவேன் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி நீங்களும் வந்து கலந்துக்கோங்க அம்மா வந்து அருளே உருவானவங்க நான் அவங்க கூட வந்து அங்காளம்மன் கோவிலுக்கு இதுக்கெல்லாம் ப்ரோக்ராமுக்கு போய் எப்போதுமே சிவப்பு உடை உடுத்தி இவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த மொத்த எனர்ஜியை இது இதே இது நம்ம வீடு கட்டுறோன்னு போகாமல் அவங்க சுவாமிக்கு கோவில் கட்டி இருக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் இந்த எண்ணம் இந்த குடுப்பனை எல்லாருக்கும் வராது நீங்களும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வாங்க நானும் கண்டிப்பாக வந்து இந்த கும்பாபிஷேகம் நம்ம எல்லாரும் ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷம் கழித்து அவர் வெளியில் வந்து ஒரு கோவிலாக நிர்ணயமாகி உட்கார்றாரு அப்படின்னா அது சாதாரண நிகழ்வு இல்லை மொத்த எனர்ஜியோட ஃபார்மில் சுவாமி இப்போ வந்துட்டார் ஒரு இடத்துல நமக்கு தான் அது எழுபத்தஞ்சி வருஷன்றது நீண்ட காலமாக தெரியுது சுவாமிக்கு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி தான் அவர் வந்தார் இப்போ வந்து அவங்க அதுக்கான ஆளை கொண்டு வந்தார் அதை நகட்டிக்கிட்டு இருக்காரு அது நல்லபடியாக கலசத்தண்ணியை வாங்கி நமக்கு அத்தனை பேருக்கும் அருளாசி பண்ணக்கூடிய நேரம் வெகு தொலைவில் இல்லை அந்த நேரத்தில் நாம் இங்கே இருப்போம் அந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் ஒரு நாள் கலந்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் எல்லாரும் வரணும் வணக்கம்